Viewers, welcome to Adira's Kitchen. நைனைக்கு சிக்கு கோலம் வீட்டில் போட்டால் சிக்கல் ஏற்படுமா அப்பொழுது என்ன போடலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் பாருங்கள். அது என்னென்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆதிராஸ் கிச்சனை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து வீடுங்களில் வாசலில் தான் நான் சொல்ல வரேன், அப்புறமா பூஜை அறையை வச்சுக்குவோம். ஃபஸ்ட்டு வந்து வாசலில் வந்து முதல்ல வந்து தண்ணி தெளித்து, இல்லை சாணம் இருந்தால் சாணத்தை வந்து கரைச்சி சாணத்தை தெளித்து பெருக்கி கோலம் போடுவாங்க. நம்ம பாட்டிமார்கள்லாம் என்ன கோலம் போட்டாங்க, நம்மளுடைய முன்னோர்கள் பாட்டிமார்கள்லாம் சிக்கு கோலம் தான் அவங்களுக்கு போட தெரியும். ஏன்னா சிக்கு கோலம் வந்து கம்பி கோலம்னு சொல்லுவாங்க, அதை சிக்கு கோலம்னு சொல்ல மாட்டாங்க, அப்போலாம் கம்பி கோலம் அப்படின்னு சொல்லி போடுறது வழக்கமாக வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு இந்த பூக்கோலம்லாம் போட தெரியாது, புள்ளி வச்சு இழுத்து விட்டால் தான் அவங்களுக்குலாம் தெரியும் அந்த கம்பி கோலம்னு சொல்லி போட்டு விடுவாங்க. அப்புறம் அப்போல்லாம் வந்து எந்த குடும்பத்துலேயும் சிக்கல் அப்படிலாம் எதுவும் வந்தது கிடையாது. இப்போ இது பேச்சுக்கு வரமுறை மாதிரி சிக்கு கோலம் அப்படின்னா வெளியில் போட்டால் சிக்கலாகிடுமா, நம்ம குடும்பத்தில் சிக்கல் வருமா அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பேச்சு அடிப்படுது. ரெண்டாவது வந்து இந்த பூக்கோலம் ரங்கோலின்றதெல்லாம் எப்போ கண்டுபிடிச்சாங்க, அப்புறம் பிள்ளைங்க தானாக சின்னதாக ஒரு பூ போடலாம், அதை நம்ம மேலே மேலே இழுக்கலாம், இந்த மாதிரி ரவுண்டு பண்ணலாம், இப்படி வளையம் போடலாம் அப்படின்ற மாதிரிலாம் அந்த ரங்கோலியை கண்டுபிடிச்சாங்க, வரைய வரைய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போல்லாம் சிக்கு கோலம் போடும் பொழுது வீடே ரொம்ப மங்களகரமாக இருக்கும். அதுக்கு நடுவில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா காவி வைப்பாங்க. எந்த சிக்கு கோலம் போட்டாலும் காவி இல்லாமல் இருக்காது ஒரு கோலம் கூட. அப்புறம் அதை செஞ்சுட்டு வந்ததுனால சிக்கு கோலன்றதுனால நீங்கள் என்ன நினைக்கலாம், நம்ம வீட்டில் சிக்கல் வருமா அப்படின்ற பேர் நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க. அந்தமாதிரி இந்த சரி அப்படியே உங்களுக்கு வந்து சிக்கு கோலம் போட தெரியாதுங்க தான் இப்போ நிறைய பேர். அதுக்கு முன்னாடிலாம் வந்து பூக்கோலம் வந்து போட மாட்டாங்க, ரங்கோலி போட மாட்டாங்க, சிக்கு கோலம் தான் போடுவாங்க. ஓகேங்களா, இப்போ இருக்கிற பெண் பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி ரங்கோலி இழுக்கிறது ரொம்ப ஈஸியாக போயிடுது. ஏன்னா சிக்கு கோலன்றது புள்ளி வச்சு அது வந்து ஒரு மனதை வந்து ஒருநிலைப்படுத்துறது கூட நல்ல ஒரு சான்சஸ் இந்த சிக்கு கோலன்றது. கம்பி கோலம்னு வச்சுக்குவோமே, நம்ம சிக்கு கோலம்னு சொன்னால் உடனே சிக்கல்னு நினச்சிக்கிறீங்களே, அதனால் சொல்கிறேன் கம்பி கோலம். இந்த கம்பி கோலம் போடும் பொழுதே அப்போலேருந்தே அவங்க மனசு வந்து ஒருநிலைப்படுத்த ஆரம்பிச்சுருவாங்க பெண்கள். அதனால தான் காலையில் எழுந்த உடனே அந்த கோலத்தை வந்து போடுறது. ஃபஸ்ட்டு எழுந்தவுடனே ஃபஸ்ட்டு வேலை அவங்களுக்கு தெரு பெருக்கி தண்ணி தெளித்து கோலம் போட்டு இந்த சாணம் தெளித்து பெருக்கிட்டு கோலம் போடுவாங்க. அதுதான் வந்து நல்ல ஒரு மனசாந்தி கிடைக்கும் அவங்களுக்கு. மனசில் வந்து எந்த ஒரு இது இருந்தாலும் ஒருநிலைப்படுத்தி அதே மாதிரி அதுக்கப்புறம் பால் வைக்கிறதோ சமையல் செய்கிறதோ செய்யும் பொழுது அவங்க அமைதியாகவே இருப்பாங்க பெண்கள். ரொம்ப ஒரு கத்துறது போகிறது, ஏன்னா அப்போல்லாம் வந்து ஸ்கூல்லாம் கூட ரொம்ப லேட்டாக தான் ஆரம்பிப்பாங்க. பொறுமையாக தான் பிள்ளைங்க எழுந்து கிளம்பி அவங்களாக கிளம்பி அழகாக போயிடுவாங்க. இப்போ இருக்கிற மாதிரிலாம் இல்லை. அதனால் இந்த கம்பி கோலம் சிக்கு கோலம் போட்டால் வீட்டில் சிக்கல் வருமா அப்படின்ற மாதிரி ஒரு க்வெஸ்சன் நீங்கள் இனிமேல் கேட்கவே தேவையில்லை. உங்களுக்கு சிக்கு கோலம் தான் போட தெரியுமா, தாராளமாக போடுங்க. இல்லை வந்து எனக்கு பூக்கோலம் தாமா போட தெரியும், தாராளமாக நீங்கள் பூக்கோலம் போடலாம் வாசலில், நம்மளோட இஷ்டம்தான். அப்படி சப்போஸ் நீங்கள் நினைக்கிறீங்க, நான் சிக்கு கோலம் போடுறதுனால தான் எங்கள் வீட்டில் பிரச்சனையே வருதுன்னு அப்படின்னா மனசுக்கு எல்லாமே நம்ம மனசு தான்ப்பா. நம்ம மனசு வந்து நம்ம மனசில் இப்படி நினச்சிட்டோம்னா அதே மாதிரி அன்றைக்கி நடக்கிற மாதிரியே தோணும். நம்ம அதே நீங்கள் பாசிட்டிவாக நினச்சி பாருங்களேன், அன்றைக்கி பாசிட்டிவாகவே உங்களுக்கு நடக்கும். நீங்கள் வந்து இந்த மாதிரி செய்யுங்க, உங்களுக்கு அன்றைக்கி உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது தெரியுதா, உடனே பூக்கோலம் ரங்கோலி போட்டு விட்ருங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இன்றைக்கி தான் இது தான் போடணுன்ற அவசியம்லாம் கிடையாது, ரெண்டு கோலமுமே நல்லது தான். இன்னும் கேட்டால் ரெட்டை இழை கோலம் ரொம்ப ரொம்ப நன்மை வீட்டுக்கு. ரெட்டை இழைய கோலம் போட்டால் நல்லதே நடக்கும்னு சொல்லுவாங்க. கோலமாவில் எடுத்து எனக்கு போட தெரியலையாமான்னு உடனே அதுக்கு கவலைப்படாதீங்க. ஒரு ரெண்டு மூணு நாள் போட்டிங்கன்னா, ஒரு வாரம் பத்து நாள் போட்டுக்கிட்டே இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக ரொம்ப அழகாக வந்துடும் இந்த ரெட்டை இழைய கோலம். இதுமாரி நீங்கள் போட்டுட்டு வர வர அது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பச்சரிசி மாவை நிறையா கோலம் கீழே போடுற மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிலே உங்களுடைய முதல் தானம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். அந்த பச்சரிசி மாவை வந்து எறும்பு இழுத்துட்டு போவோம், நிஜமாக அந்த எறும்பு இழுத்துட்டு போகிறத நீங்கள் கண்ணால் பார்ப்பீங்க. கருப்பெரும்பு வந்து இழுத்துட்டு போவோம், பிள்ளையாரி எறும்புன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது இழுத்துட்டு போவோம். இந்த சித்தெறும்பு இழுத்துட்டு போவோம். அந்த மாவை பச்சரிசி மாவை கொஞ்சம் குண்டு குண்டாக உருற குண்டியாக இருந்தால் கூட பரவாயில்ல, அதோடய போடுங்க. அது வந்து கோலம் அழகுன்றதை விடவே பச்சரிசி மாவை அதில் கலக்கணுன்றது தான் மெயினோடைய நம்மளுடைய இது. அதை போடும்பொழுது உங்களுக்கு உண்மையாலுமே சொல்கிறேன் நல்லதே நடக்கும். விவாஸ் விக்கருடைய வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு நல்ல ஆதரவு கொடுத்துருவீங்க, அதுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன்.